அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்ற தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. ஆறு வாரத்திற்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். காவிரி ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையம், சரி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர்மறைப்படுத்துக்குள்ள அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கொடுத்துவிட்டது. அதற்கு காலக்கெடு ஆறு வாரத்திற்குள் அதை அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கொடுத்து விட்டது. ஆனால் மத்திய அரசு காலதாமம் செய்தது. உடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் அவையை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நான் தெரிவித்தேன். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் 38 நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். என்ன அழுத்தம் கொடுத்தார்கள்? ஒரு நாளாவது அவையை ஒத்திவைக்க முடிஞ்சதா? தமிழ்நாட்டு உரிமையை பெறுவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? விவசாயிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாகுபடி செய்த அந்த குறுவை சாகுபடி செய்த நெற்பயிர்கள் கருகி ஒரு விவசாயி இறந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் மத்திய அரசுக்கு சரியான அழுத்தம் கொடுக்கவில்லை? அது மட்டுமல்ல, அந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர்மூழ்கித் குழு அமைக்க காலம் தாழ்த்திய காரணத்தினால் அதிமுக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாங்கள் மத்திய அரசு மீது தொடர்ந்தோம். இதுக்கெல்லாம் ஒரு தில்லு திராணி வேணும், அது இந்த அரசாங்கத்திட்ட இல்லை. ஏதோ மேலோட்டமாக பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து இப்பொழுது விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கின்றாங்க. அந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு தான் இந்த தீர்மானத்தை கொண்டு என்று சந்தேகம் எடுக்கிறது. நான் ஒரு விவசாயி, மனப்பூர்வமாக நான் தெரிவிக்கின்றேன். இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது எந்த கட்சி கொண்டு வந்தாலும் ஒருமனதாக ஆதரிப்பது எங்களுடைய கடமை. நாங்கள் பெரும்பாலும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். விவசாயிகள் அல்லல் படுகின்ற போது, துன்பம் படுகின்ற போது, துயரம் படுகின்ற போது, வேதனை போல் அதற்கு உற்றுதுணையாக அதிமுக எப்பொழுதும் தொடரும். அதைத்தான் இப்பொழுதும் நாங்கள் செய்திருக்கிறோம். இருந்தாலும் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே நடவடிக்கை எடுக்க தவறியது காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது. ஒருத்திருந்தால் பார்க்க வேண்டும். பலன் ஏற்படும் என்றுதான் நம்பிக்கை. ஏனென்றால் விவசாயிகளுக்கு எப்படியாவது தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ ரூபத்தில் தண்ணீர் கிடைத்தால் சந்தோஷம். அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். அதாவது தேசிய கட்சி கூட போய் கூட்டணி அமைச்சிருக்கிறோம், இந்திய கூட்டணி. இந்த கூட்டணி அமைத்த நோக்கம் என்ன? இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் தான் நினைக்கிறாங்களோ ஒழிய, தமிழ்நாட்டு மக்கள் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். விவசாயிகள் இன்றைக்கு பயிர் குருவி சாகுபடி செய்த பயிரை அந்த விளைச்சலை பெற முடியவில்லை, கருகி நஷ்டமாக ஆளாயிருக்கின்றார்கள். அதை சிந்தித்து பார்த்தார்களா? ஏன், நட்பு தானே, அதை ஒரு வார்த்தை பேசி தண்ணீரை திறந்து விடுத்திருக்கலாம்ல. அப்ப எதுக்கு அந்த கூட்டணியில் இருந்து என்ன தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடைக்க போகுது? தேசிய அரசியல் என்று சொல்கிறார்களே, ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் துடிக்கிறார்களே, இவர்களை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி முதலமைச்சராக்கி அரசை அமைத்த அந்த மக்களுக்கு ஏன் உதவி செய்யக்கூடாது? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதையும் நான் தெரிவித்தேன். இன்னைக்கு ஜூன் ஜூலையிலிருந்தே நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு இந்த அரசாங்கம் மத்திய மாநில மையத்தை தொடர்பு கொண்டு எவ்வளவு மழை பொழியும் என்று தெரிஞ்சுக்கல. ஒரு பாட்டுக்கு தண்ணி இருந்தது திறந்து விட்டுட்டாங்க. பிறகு இப்பொழுது அதை நம்பி விவசாயிகளும் குருவி சாகுபடி செய்து இன்னைக்கு கருகி போய் உயிரிழக்க வேண்டிய பரிதாபங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை திட்டமிட்டு செயல்படல. நான் அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக சொன்னேன், எச்சரிக்கையாக இருங்க, இன்றைக்கு தண்ணீர் திறந்து விட்டாமல் போதாது, அந்த விளைச்சல் பெறுகின்றவரை அந்த விவசாயிகளுக்கு தடையில்லாமல் நீர் கிடைக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்தும் சொன்னேன். ஆனால் கவனத்தை கொள்ளவில்லை. அதையும் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.